விடாமல் துரத்தும் வருண் ஐபிஎஸ் சீமானுக்கு சிக்கலா. இப்போ என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சியினர் வெளியிட்ட அவதூறு பதிவுகளை நீக்க கோரி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ் தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் வருண் ஐபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான மோதல் போக்கு அப்படிங்கறது ரொம்பவே தீவிரமாக இருந்தது. சமூக வலைதளங்கள்ல இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவது, மறைமுகமாக தாக்கி பேசுவது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. குறிப்பாக திருச்சி எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது மனைவி குறித்து அவதூறான கருத்துக்களையும் தேவையற்ற பதிவுகளையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் பதிவிடுவதாக தொடர்ந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில, மனதளவில் உடைக்கக்கூடிய வகையில அவங்களுடைய பதிவுகள் இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 8 பிரிவுகளின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. 3 சைபர் கிரைம் வழக்குகளும் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தன்னுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் எக்ஸ் வலைதள பக்கத்திலிருந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அதிரடியாக வெளியேறியிருந்தார். நான் பயந்தெல்லாம் ஒன்றும் போகல, ஆனா எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மனசாட்சி இருக்கு, அவங்களால இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியல, தற்காலிகமா ட்விட்டர்ல இருந்து விலகுறேன், அதற்காக நான் பயந்து ஓடிட்டேன்லாம் அர்த்தம் கிடையாது. இப்படி கேவலமான பிறரை புண்படுத்தக்கூடிய கருத்துக்களை பதிவிடுபவர்கள் தான் வருத்தப்படணும் அப்படிங்கிற வகையில திருச்சி எஸ்பி வருண்குமார் ட்விட்டர் பக்கத்திலிருந்து விலகி இருந்தார். இந்த நிலையில சமூக வலைதளத்துல அவதூறு பரப்பிய அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த நபர்களுடைய ஐடி தேவை, அப்பதான் இது குறித்து விசாரணை செய்ய முடியும் அப்படின்னு எஸ்பி வருண்குமார் அளித்த அந்த மனுவில் தெரிவிச்சிருக்காரு. ஆனா சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அவதூறு கருத்து பதிவிடுபவர்கள் பெரும்பாலும் போலி கணக்குகளை துவங்கி அதிலிருந்து தான் கருத்துக்களை பதிவிடுவதால அவங்க யார் அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமாக அணுக முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் எக்ஸ் வலைதள பக்கத்துல கணக்குகளை தொடங்கணும் அப்படின்னா ஆதார் எண்ணை கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சில வாதங்களை முன்வைக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்ட நீதிபதி அவதூறு பதிவுகளை வெளியிட்டவர்கள் தொடர்பான தகவல்களை மத்திய அரசு மற்றும் எக்ஸ் வலைதள பொறுப்பு அதிகாரி பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இதற்கு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகியான இடும்பாவனம் கார்த்தி தன்னுடைய ட்விட்டர்ல மறைமுகமாக திருச்சி எஸ்பி வருண்குமாரை சீண்டி இருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கும் பொழுது எலான் மஸ்க் கைது செய்ய திருச்சியிலிருந்து அமெரிக்காவுக்கு போறாரு அந்த ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் அப்படின்னு ஒரு சினிமா பாடலையும் குறிப்பிட்டு மறைமுகமாக அவரை கிண்டல் செய்யக்கூடிய வகையில தன்னுடைய பதிவையும் இணைத்திருக்கிறார். எக்ஸ் வலைதள பொறுப்பு அதிகாரின்னு சொல்லும் போது நமக்குமே எலான் மஸ்க் தான் கேட்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக இந்தியாவில் வந்து ட்விட்டர் தொடர்பாக எழக்கூடிய சைபர் கிரைம் குற்றங்கள் அதே போல சிக்கல்கள் வரும் பொழுது அவர்களை தொடர்பு கொண்டு வேண்டிய தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனா யாருனாலும் போய் வாங்கிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ முறையாக தீர்ப்பு வழங்கி உச்ச நீதிமன்றத்திலிருந்து கேள்வி எழுப்பியிருந்தால் மட்டுமே அங்கிருந்து நம் தகவல்களை பெற முடியும். அங்க போற வரைக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இந்த விஷயத்தை விடமாட்டார் அப்படிங்கறதான் தெரியுது. தொடர்ந்து இது குறித்த முன்னெடுப்புகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியுது.